Hi friends, welcome to Biology Simplified Tamil. Na unga Sendilnathan. Innikku nama animal kingdom la phylum arthropoda la class insect ah paakalam. Eppadi vandu largest phylum in animal kingdom, animal kingdom la megaperiya phylum arthropoda appdin solromo, adhe mari animal kingdom phylum arthropoda la largest class appdin paatha insect. So insect la adhigamaana species irukku. So arthropoda la largest class appdin paakumbodhu insect. Okay. இன்செக்டாவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேரக்டர்ஸ் முதல்ல பார்த்துடலாம். அதோட பாடி வந்து ஹெட், தோரக்ஸ் அண்ட் அப்டமன் அப்படின்னு மூணு பார்ட்டாக தெளிவாக பிரிஞ்சிருக்கு. அதில் வந்து மவுத் பார்ட்ஸ் வந்து ஹெட் ரீஜனில் மவுத் பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து பைட்டிங் அண்ட் சூவிங் டைப்பாக இருக்கலாம். பைட்டிங்னா ஃபுட்டை கடிச்சு கட் பண்ணி அதை சூ பண்ணி சாப்பிட்றது, மென்று சாப்பிட்றது, அரைச்சி சாப்பிட்றதா இருக்கலாம். இல்லை சக்கிங் டைப், வெளியே இருந்து அப்படியே உறிஞ்சி இந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபுட்டை உறிஞ்சி சாப்பிட்ற டைப்பாகவும் இருக்கலாம். தோரக்ஸ் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா 3 pairs ஆஃப் வாக்கிங் லெக்ஸ் இருக்குது. 3 pairsனால் டோட்டல் நம்பர் எவ்வளோ? 6. அதனால் இதுக்கு பேர் ஹெக்ஸாபோடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெக்ஸானா 6, போடானா லெக்ஸ். 6 legs இருக்கிறதுனால இதை வந்து பூச்சிகள் அது இன்செக்ட்ஸை வந்து ஹெக்ஸாபோடா அப்படின்னு சொல்லலாம். தோரக்ஸ் ரீஜனில் 1 or 2 pairs ஆஃப் விங்ஸ் இருக்குது. இந்த விங்ஸ் வந்து மேபி ப்ரெசன்ட் ஆர் சில இன்செக்டில் இருக்கும், சில இன்செக்டில் இருக்காது. கம்பல்சரி இது இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்செக்ட்ஸில் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சில ஆர்கானிசம் சில ஸ்பீசிஸில் இருக்கும், சில ஸ்பீசிஸில் இல்லாமலும் இருக்கும். ஓகே. எக்ஸ்க்ரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது மால்பீகியன் டியூபியூல்ஸ், ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது ட்ரக்கியரி சிஸ்டம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள், இன்செக்டால் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்னு பார்க்கும்போது அது எக்கச்சக்கமாக இருக்குது. திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் கிளாஸ் ஆஃப் ஃபைலம் ஆர்த்ரோபோடா. பட் ஸ்டில் சில இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள், காமன் எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது காக்ரோச், கரப்பாம்பூச்சி இருக்கு இல்லையா, ஹனி பீஸ், தேனிப்பூச்சி, மஸ்கிட்டோ, கொசு, ஹவுஸ் ஃப்ளை அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ஈ இருக்குது இல்லையா, அது வந்து மஸ்கா டொமஸ்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம். லெப்பிஸ்மா, சில்வர் ஃபிஷ் அப்படிமோ, இது பார்க்குறதுக்கு குட்டியாக ஃபிஷ் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் சில்வர் ஃபிஷ்னு சொல்கிறாங்க ஷேப்பு, ஆனால் இது ஃபிஷ் கிடையாது. பட்டர்ஃப்ளைஸ், மாத்ஸ், கிட்டத்தட்ட பட்டர்ஃப்ளையும் மாத்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கலர் வேரியேஷன் இருக்கும், சில டிஃப்ரென்சஸ் இருக்குது, அது நம்ம பார்ப்போம். அண்ட் ஜினோப்சிலா, ஜினோப்சிலாவை நம்ம ரெட் ஃப்ளீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு காக்ரோச் பார்க்கலாம். காக்ரோச் வந்து ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனில் டீட்டெயில்டாக பார்ப்போம், பட் இங்கே வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரி. காக்ரோச்னா என்ன, அது மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் ஷார்ட்டாக பார்ப்போம். காக்ரோச் அப்படிங்கிறது ஹெட், தோரக்ஸ், அப்டமன் மூணு ரீஜன் உள்ளது. ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏ பேர் ஆஃப் காம்பவுண்ட் ஐ இருக்குது அண்ட் ஏ பேர் ஆஃப் ஆன்டனா இருக்குது. இங்கே வந்து மவுத் பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைட்டிங் அண்ட் சூவிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் காக்ரோச்சில் இருக்குது. காக்ரோச்சில் செக்ஷுவல் டைமார்ஃபிசம் இருக்கும். வாட் இஸ் செக்ஷுவல் டைமார்ஃபிசம்? மேல் இன்செக்ட், ஃபீமேல் இன்செக்ட் தனித்தனியாக. காக்ரோச்சில் மேல் காக்ரோச், ஃபீமேல் காக்ரோச் தனித்தனியாக இருக்கும். ஃபீமேல் காக்ரோச்சை பார்த்ததும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஓவி போசிட்டர் அப்படிங்கிறது. இந்த ஓவி போசிட்டர் தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பிளேஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ட். வாட் இஸ் டைரக்ட் டெவலப்மெண்ட்? காப்புலேஷன் முடிஞ்சு ரீப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த காக்ரோச் வந்து யங் காக்ரோச்சை ரிலீஸ் பண்ணும். அதை தான் நம்ம இடையில வந்து லார்வல், பியூப்பா இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் இல்லாமல் யங் காக்ரோச்சுக்கு உயிர் கொடுக்கும். அதுதான் வந்து டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறோம். லெப்பிஸ்மா அப்படிங்கிற ஒரு இன்செக்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்க்குறோம். லெப்பிஸ்மாவுக்கு விங் கிடையாது, தர் இஸ் நோ விங். விங்லெஸ் இன்செக்ட்ஸ்னால் விங்ஸ் கிடையாது. அதான் இங்கே பார்த்தோம் இல்லையா, ஒரு சில ஸ்பீசிஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கும் விங்ஸு, சில ஸ்பீசிஸில் விங்ஸ் இருக்காது. அப்போ லெப்பிஸ்மாவில் விங்ஸ் கிடையாது. இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஓல்டு புக்ஸ், பழைய புக்கை அடுக்கி வச்சு அந்த புக்கை தொடவே இல்லை, வருஷக்கணக்காகிடுச்சு. அந்த புக்கை எடுத்து பார்த்தா நீங்கள் இந்த பூச்சை பார்க்கலாம். அதே மாதிரி ஓல்டு கிளாத்ஸ், அந்த கிளாத்தை யூஸ் பண்ணாமல் அப்படியே மடித்து வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அப்போ அதை எடுத்து பார்க்கும்போது இந்த இன்செக்ட் காமனாக இருக்கும். இதோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிண்டில் ஷேப், பார்க்குறதுக்கு ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு பேரே சில்வர் ஃபிஷ் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஓகேங்களா, காமன் நேம். இதோட ஷேப் வந்து இது மாதிரி ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும். ஸ்பிண்டில் ஷேப்னா என்ன அர்த்தம்னா, இங்கே பாருங்கள், சென்டரில் பல்ஜாக இருக்குது, இந்த ரெண்டு கார்னர்லேயும் எண்டில் ரெண்டு எண்ட்லேயும் குறுகலாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஐ ஷேப் மாதிரி ஃபிஷ் மாதிரி இருந்தால் இதை வந்து நம்ம ஸ்பிண்டில் ஷேப் அப்படிமோ. ஸோ ஸ்பிண்டில் ஷேப் பாடி இருக்குது, லெக்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து லெப்பிஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். ஃபைலம் ஆர்த்ரோபோடால கிளாஸ் இன்செக்டால் இப்போ நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் மாத்ஸ். ஸோ ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் அப்படிங்கிறதுனால சேர்த்து பார்த்துடலாம்.
பட்டர்ஃப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒரு ஃப்ளவர்லேயோ ஒரு செடியிலையோ உட்காரும் போது அதோட விங்ஸ் வந்து இப்படி ஃபோல்டடாக இருக்கும், இப்படி கை கும்பிட்றோம்ல அந்த மாதிரி ஃபோல்டடாக க்ளோஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும் அது உட்காந்துருக்கும் போது. அதே மாத்ஸ் போய் ஒரு ஏதாவது ஒரு இடத்துல உட்காரும் போது அதோட விங்ஸ் வந்து இப்படி ஸ்ப்ரெட்டாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும், வைடாக ஓப்பனாக இருக்கும். அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது டயர்னல், டே டைமில் நம்மளால் பார்க்க முடியும், அதே மாதிரி நைட் டைமில் தூங்கிடும். அதே மாத்ஸ் அப்படிங்கிறது நாக்டர்னல், நைட் டைமில் தான் அது உள்ளா வரும், போய் அதுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணும், ஆக்டிவாக இருக்கும், டே டைமில் அது போய் தூங்கிடும், அதுதான் நாக்டர்னல் அப்படின்னு சொல்கிறோம். பட்டர்ஃப்ளையை பொறுத்த வரைக்கும் பிரைட்லி கலர்டாக இருக்கும், மாத்ஸ் பொறுத்த வரைக்கும் டல் ப்ரௌனின் கலராக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு பாடி ஷேப்பு ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். தீஸ் ஆர் ஆர் த டிஃப்ரென்சஸ், மீதி எல்லாம் காமன் தான். டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னா என்ன? எக்லேருந்து லார்வா வரும், லார்வாவை நம்ம கேட்டர் பில்லர் அப்படின்னு சொல்கிறோம், பியூப்பா வரும், பியூப்பாலேருந்து அடல்ட் ஆர்கனிசம் வரும், பூப்பா இந்த கக்கூன்லாம் டெவலப் ஆகுதுலேயே அதுதான். ஸோ திஸ் இஸ் அபவுட் பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் மாத்ஸ். நெக்ஸ்ட்டு ஜினோப்சிலா அப்படிங்கிற ஒரு இன்செக்டு, இதை ரேட்ஃப்ளி அப்படிம்போம். இது வந்து டபுள் பேரசைட்டிசம் ஆர் ஹைப்பர் பேரசைட்டிசம், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்மளை வந்து நம்ம வந்து ஜினோப்சிலாவில் பார்க்க முடியும். என்னென்னா ஜினோப்சிலாவில் எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு பேக்டீரியா ஜினோப்சிலாவுக்கு உள்ள இந்த பூச்சிக்கு உள்ள வாழும். எண்டோ பேரசைட்னா எண்டோனா இன்சைட், பேரசைட்னா ஹோஸ்ட்டுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு ஆர்கானிசம். ஸோ ஜினோப்சிலா ஹோஸ்ட்டாக யாருக்கு இருப்பாங்கன்னா எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவுக்கு. ஸோ இந்த பாக்டீரியா ஜினோப்சிலா உடம்புக்குள்ளே பேரசைட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜினோப்சிலா எக்டோ பேரசைட்டாக ரேட்டு உடம்பு மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கும். எக்டோ பேரசைட்னா ஆன் அதர் ஆர்கானிசம், ரேட்டுக்கு மேலே. எப்படி நம்ம தலையில் பேனு ஈறு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ரேட்டோட உடம்புக்கு மேலே இந்த ஜினோப்சிலா அப்படிங்கிற ரேட்ஃப்ளி அப்படின்னு சொல்கிற இந்த ஜினோப்சிலா ரேட்டோட பாடி மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து போத் எண்டோ பேரசைட்டிசம், அதாவது ஜினோப்சிலா உடம்புக்குள்ள ஒரு பேரசைட் இருக்குது, தட் இஸ் எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியம், இந்த ஜினோப்சிலா ரேட் மேலே பேரசைட்டாக ஒட்டிக்கிட்டு இருக்குது, அப்போது எக்டோ பேரசைட்டிசம் இருக்குது. ரெண்டு பேரசைட்டிசம் டுகெதராக இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் டபுள் பேரசைட்டிசம் அண்ட் ஹைப்பர் பேரசைட்டிசம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான் பிளேக் டிசீஸை காஸ் பண்ணுது, பிளேக் டிசீஸை ஏற்படுத்துது. எப்போவுமே பிளேக் அப்படிங்கிற நோய் எதனால் ஏற்படுது அப்படின்னா நம்ம எலி தான் ஏற்படுத்துது, எலி மூலமாக தான் அது பரவுது அப்படிம்போம். எலி வந்து இங்கே கேரியராக தான் இருக்காங்க, ஒரு என்ன சொல்கிறது, அந்த டிசீஸை பரப்பக்கூடிய ஒரு ஆர்கானிசமாக தான் இருக்காங்களே தவிர இந்த டிசீஸை காஸ் பண்ணுற ஆர்கானிசம் எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியம். பிளேக் இஸ் காஸ்ட் பை எர்சீனியா பெஸ்டிஸ். இந்த எர்சீனியா பெஸ்டிஸ் எண்டோ பேரசைட்டாக யார் உடம்புல இருக்காங்க? ஜினோப்சிலா இன்செக்ட்குள்ளே இருக்காங்க. இந்த ஜினோப்சிலா யார் மேலே இருக்காங்க? ரேட்டுக்கு மேலே இருக்காங்க. அப்புறம் தான் இந்த செயின் மூலியமாக தான் ஹியூமனுக்கு பிளேக் டிசீஸ் வருது. பிளேக் டிசீஸை காஸ் பண்ணுற பேரசைட் யார்? எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியம். இதை நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஹனிபீஸ் இன்செக்டில். ஸோ ஹனிபீஸை பொறுத்த வரைக்கும் ஏபிஸ் இண்டிகா, ஏபிஸ் டார்சேட்டா, ஏபிஸ் ஃப்ளோரே, இந்த மூணும் இண்டிஜினஸ் பீஸ், இந்தியன் ஸ்பீசிஸ். ஏபிஸ் மேலிஃபெரா அப்படிங்கிறது இட்டாலியன் பீஸ். இங்கே வந்து ஸ்வாமிங், பீ ஸ்வாமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பீ ஸ்வாமிங் அப்படின்னா ஒரு உரைக்குள்ளே ஒரு கத்தி தான் இருக்கணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஹனி பீயோட அந்த கூட்டுலேயும் ஒரு குயின் பீ தான் இருக்கும். இன்னொரு குயின் பீ ரீப்ரொடக்ஷன் வந்து நடந்து வரும்போது அந்த ரெண்டு குயின் பீ கிடையில சண்டை நடக்கும்போது ஒரு குயின் பீ எது தோற்று போகுதோ அந்த குயின் வந்து என்ன பண்ணுவாங்க, சில ஒர்க்கர்ஸை கூட்டிக்கிட்டு இன்னொரு கூடு கட்டுறதுக்காக பிரிஞ்சு போயிடுவாங்க. அதை தான் பீ ஸ்வாமிங் அப்படிம்போம். எந்த ஹனியோட கூட்டில், ஹனி கோம்பில் பீ ஸ்வாமிங் நடக்குதோ அந்த ஹனி கோம்ப் குட்டியாக இருக்கும். ஏன்னா பாதி ஒர்க்கர்ஸ் பிரிஞ்சு போயிடுறாங்க, இன்னொரு கூடு கட்ட போயிடுறாங்க. அப்போ இந்த கூட்டில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால ஹனியோட கோம்பு சின்னதாக இருக்கும், அங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்க ஹனியோட அமௌண்ட்டும் குறைவாக தான் இருக்கும். ஸோ அப்போது இண்டிஜினஸ் ஸ்பீசிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீ ஸ்வாமிங் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஹனி கூடு கம்மியாக இருக்கும், அதுக்குள்ளே இருக்க ஹனியோட அளவு கம்மியாக இருக்குது. அதே ஏபிஸ் மேலிஃபரா அப்படிங்கிற இட்டாலியன் பீஸில் லெஸ் ஸ்வாமிங், இந்த மாதிரி குயின் பீ சண்டை போட்டுக்கிட்டு ஒர்க்கர்ஸை பிரிச்சுட்டு போகிறதெல்லாம் இங்கே நடக்காது, கூட்டு கொடுத்தனமாக சமத்தாக இருக்காங்க. அதனால் இங்கே அதிகமான சைஸில் ஹனி கோம்பு இருக்கும், ஹனியோட கலெக்ஷன் அங்கே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் எக்கனாமிக்கலி இந்த ஏபிஸ் மேலிஃபராவை கல்ச்சர் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. ஸோ ஏபி கல்ச்சருங்கிறது கல்ச்சரிங் த ஹனி பீஸ், அதுதான் ஹியூமன் பீயிங் கல்ச்சர் பண்ணுறது. அதுக்கு ஒரு உடன் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதை வந்து ஏபியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, யூஷுவலாக ஹனியோட லைஃப் ஸ்டைலில் பார்த்தோம் அப்படின்னா
ஒரே ஒரு குயின் பீ தான் ஒரு ஹனிகோம்ல இருக்கும். அங்கே இந்த குயின் பீ யாருன்னா ஃபர்டைலாக இருக்கக்கூடிய ஃபீமேல் பீஸ். இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டு லே எக்ஸ், முட்டை போடுறது தான் இவங்களோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒர்க்கர் பீஸ். ஒர்க்கர் பீஸ்ங்கிறவங்க ஸ்டிரைல் ஃபீமேல் பீஸ். இவங்களோட ஃபங்க்ஷன் என்னென்னா கலெக்டிங் த நெக்டர் அண்ட் ஆல் அதர் ஒர்க்ஸ், எல்லா ஃபங்க்ஷனும் கிளீனிங் அப்புறம் பில்டிங் த ஹனிகோம் எல்லா ஒர்க்கும் ஒர்க்கர் பீஸ் தான் பண்ணுவாங்க. இவங்க ஸ்டிரைலாக இருக்கிறதுனால எல்லா ஒர்க்கும் இவங்க தான் பண்ணி ஆகணும். மேல் பீஸ் அப்படிங்கிறவங்க யார், ஃபர்டைல் மேல் பீஸ் டு ஃபர்டிலைஸ் எக்ஸ். இந்த ஃபீமேல் பீயோட எக்ஸ் எல்லாம் ஃபர்டிலைஸ் பண்ணி ஃபர்டிலைஸ்டு எக்காக மாற்றுறதுக்கு தான் மேல் பீஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ எக்ஸை வந்து டூ டைப்ஸாக பிரிக்கிறோம். ஃபீமேல் ஹனி பீ லேஸ் பண்ணுற எக்ஸில் ஒன்று வந்து ஃபர்டிலைஸ்டு எக்காக இருக்கும், அது டிப்ளாய்டாக இருக்கும். எப்படி, எக் செல்லோட ஸ்பேர்ம் செல், அதாவது மேல் பீயோட ஸ்பேர்ம் செல் ஃபியூஸ் ஆனிச்சுன்னா டிப்ளாய்டு எக் நமக்கு வந்துடும். ஆக்சுவலி அதை ஜைகோட்னு சொல்லுவோம், டிப்ளாய்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அன்ஃபர்டிலைஸ்டு எக், இங்கே வந்து ஃபர்டிலைஸ்டு எக் வந்து நம்ம ஜைகோட் அப்படின்னு சொல்லுவோம், ஜைகோட் இஸ் டிப்ளாய்டு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து அன்ஃபர்டிலைஸ்டு எக் வந்து ஹேப்ளாய்டு, அது எக் தான். ஃபர்டிலைஸ்டு எக்ஸ் வந்து ஜைகோட்டாக மாறினதுக்கப்புறம் அதிலிருந்து வரக்கூடிய யங் ஆர்கனிசத்துக்கு ராயல் ஜெல்லியை கொடுத்து வளர்த்தாங்கன்னா அதுதான் குயினாக மாறுது, டிப்ளாய்ட். ஸோ குயின் பீஸ் ஆர் டிப்ளாய்டு இன் நேச்சர். அதே ஒர்க்கர் பீஸாக இருக்க டெவலப் ஆகிறாங்க யார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பீ பிரெட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. பீ பிரெட் அப்படிங்கிறது என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் போலன் கிரைன்ஸ், அவ்வளோதான், போலன் கிரைன்ஸோட கலெக்ஷன். போய் நெக்டரை கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது போலன் கிரைனையும் அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடும், அதை கொடுப்பாங்க. அதை கொடுக்குறவங்கலாம் ஒர்க்கர் பீஸாக டெவலப் ஆயிடுவாங்க. ஸோ ஒர்க்கர் பீஸும் டிப்ளாய்டு தான். அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸ் இருக்கு இல்லையா, ஹேப்ளாய்ட், அது அப்படியே ஆர்கானிசமாக டெவலப் ஆனிச்சுன்னா மேல் ஆர்கானிசம். மேல் ஆர்கானிசத்தை நம்ம வந்து ட்ரோன்ஸ் அப்படிங்கிறோம். இவங்க ஃபர்டைல் தான், அப்போ மேல் பீஸ்லாம் ஹேப்ளாய்டாக இருப்பாங்க. இப்படி ஒரு அன்ஃபர்டிலைஸ்டு எக் ஒரு ஆர்கானிசமாக டெவலப் ஆகிறத நம்ம பார்த்தினோஜெனிசிஸ் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படிம்போம். ஸோ பார்த்தினோஜெனிசிஸ் இருக்கக்கூடிய ஒரு அனிமலுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா ஹனிபீஸ். எந்த ஆர்கானிசம் பார்த்தினோஜெனிசிஸ் மூலமாக டெவலப் ஆகுதுன்னா மேல் ஹனிபீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் அதர் திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் கிளாஸ் இன்செக்டா ஆஃப் ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஸோ இதோட நம்ம வந்து அனிமல் கிங்டமில் ஃபைலம் ஆர்த்ரோபோடாவை முடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபைலம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.